வணக்கம், நான் உங்கள் பவித்ரா. இது நம்ம சேனல் லஹரி. எந்த விஷயம் எடுத்தாலும் தோல்வியாகவே வருதா? எதையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியலையா? எல்லாமே நமக்கு வராத மாதிரி இருக்கா? உன்னால் எதுவுமே முடியாதுன்னு உங்களை சுற்றி உள்ளவங்க சொல்கிறாங்களா? தோல்வின்ற வார்த்தையை கேட்டு அழுத்து போயிட்டீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். முதல் முறையாக இந்த சேனலை பார்க்குறவங்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்வெஸ்சன். வெற்றி தோல்வி இது ரெண்டுமே சம்மந்தப்பட்ட ஒரே விஷயம். இதால தான் வெற்றியும் தோல்வியும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடுது. அது என்ன விஷயமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஆன்சரை கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சரை நான் வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன். உன்னால் முடியாதுன்னு ஒருத்தவன் சொன்னால் நீ நம்ப வேண்டியது அவனை இல்லை, உன்னை தான். இந்த டைலாக் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நிச்சயமாக அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு காட்ட முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக விமனாக மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓவர் ரியாக்ட் பண்ணுறதை விட்டுறணும். ஒரு விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்களா, ஓவராக கொண்டாடக்கூடாது. தோல்வி ஆகிட்டிங்களா, ஓவராக கவலைப்படக்கூடாது. எல்லாமே டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கணும். எல்லா விஷயமுமே தோல்வியாகவே முடியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு யார் மேலே? உண்மையாகவே ஒரு விஷயத்தில் தோத்துட்டிங்களா, அந்த தோல்வி விஷயத்தை உங்களோட ஒரு ப்ராக்டிஸாக எடுத்துக்கோங்க. தடைக்கல் எல்லாத்தையுமே படிக்கல் ஆக்கிக்கோங்க. எல்லா விஷயத்துலையுமே ஜெயிச்சிட்டே இருப்பான் பாருங்கள். அவன் ஒரு நாள் தோத்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனால் அந்த தோல்வி தாங்கவே முடியாது. பின்னாடி அவனால் அதுலேருந்து எழுந்திருக்கவே முடியாது, மீள முடியாது. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே எல்லா விஷயத்துலையுமே தோத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். ஒவ்வொரு தோல்வியுமே ஒரு ஸ்டெப்பாக நினச்சி அதுலேயும் ஏறி 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 மேலே வந்துட்டுருக்கோம் பாருங்கள். நிச்சயமாக நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் போது அதையும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டெப்பாக தான் நம்ம எடுத்துக்கிட்டு போவோம். இப்போ நீங்கள் எந்த ஸ்டெப்பில் நிற்கிறீங்க அப்படின்றத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஒருத்தவங்க ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதில் சக்ஸஸ் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதே விஷயத்தை நம்மளும் பின்பற்றி அவனை மாதிரியே நம்மளும் சக்ஸஸ் ஆகிறதில்ல, நமக்கு என்ன சக்ஸஸ் கிடைச்சிட போகுது? நம்மளும் புதுசாக ஏதாவது பண்ணணும். அவன் பண்ணதே நம்ம பண்ணக்கூடாது, நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். சப்போஸ் அவன் பண்ணதே நீங்கள் பண்ணி வின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவனோட ஸ்ட்ராட்டஜியை தான் நீங்களும் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. இதுவே உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் உருவாக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வருவாங்க. என்றைக்குமே ஒரு தப்பு மட்டும் செஞ்சிடாதீங்க. என்றைக்குமே யார் கூடயுமே உங்களை கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. உங்களுக்கு நிகரானவங்க அவங்க கிடையாது, நிச்சயமாக அவங்க கிடையாது. உங்களுக்கு நிகரானவங்க நீங்கள் மட்டும்தான். லாஸ்ட் டைம் நம்ம இப்படி பண்ணியிருந்தோம், இப்போ நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். இனிமே இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு உங்கள் கூடயே உங்களை கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு தகுதியானவங்க அவங்க நிச்சயமாக கிடையாது. எந்த ஒரு மனுஷனுக்குமே சக்ஸஸ் அப்படின்றத ஒரு ரெட் கார்பெட் போட்டு வெல்கம் பண்ணாது. வெற்றிக்கான பாதை எப்போவுமே கரடு முரடாக தான் இருக்கும். ஆனால் அதை அடைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கிடைக்கிற வேல்யூவே தனி. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்களா, ஒரு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்களா, கவர்மெண்ட் ஜாப்க்கு தான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா, நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, நல்ல மார்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, எந்த விஷயமா இருந்தாலும் அது போகும்போது ரொம்பவே கடினமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இணையான சந்தோஷம் நிச்சயமாக வேறு எந்த ஒரு விஷயத்தாலும் கிடைக்காது. உங்களை சுற்றி உள்ளவங்க எல்லாம் உங்களால் முடியாது முடியாது, உனக்கு வராது தெரியாது, உன்னால் முடியாது செய்யாது அதை பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்களா? ஏன் நம்மளால் முடியாது, செஞ்சு தான் காட்டுவோமே அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அது நல்ல விஷயமாக இருந்தால் நீங்கள் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அந்த வெற்றி உங்களுக்கு தான். வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அது வரதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். இப்போ வெற்றி கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் தான் கிடைச்சிது அப்படின்னு ஏற்றுக்கிற மாதிரி தோல்வியாக இருந்தாலும் அது நம்மளால் தான் உருவானது. நம்ம செயல்களின் விளைவாக தான் அந்த தோல்வி நமக்கு வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அந்த வெற்றி உங்களுக்கு தான். இன்றைக்கி சாதனையாளராக இருக்கிற எல்லாருமே பிறக்கும் போதே அவங்க கூட வெற்றியை எடுத்துக்கிட்டு ஒன்றும் வரலை. அவங்களோட உழைப்பால் கடின முயற்சியால் தான் அவங்க வந்திருக்காங்க. உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் தான் பிடிக்குமா, இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எந்த விஷயம் வருதோ அதை சிறப்பாக செய்யுங்க, நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு. உங்களுக்குள்ள நம்பிக்கை விதை மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அது செடியாகி மரமாகி உங்களுக்கு சூப்பரான ஒரு கனியை கொடுத்துரும். நம்பிக்கையோடு இருங்க, எல்லாமே முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும். கனவு காணுங்கள் அப்படின்னு நம்மளோட அப்துல் கலாம் ஐயா கூறியிருக்காங்க.
வாழ்க்கையில் உண்மையான ஏழை யார் தெரியுமா? ஒரு பைசா கூட இல்லாதவன் கிடையாது. வாழ்க்கையில் ஒரு கனவு கூட இல்லாமல் இருக்கான் பார்த்தீங்களா, அவன்தான் உண்மையான ஏழை. கனவு காணுங்க, அது மெய்ப்படுறதுக்கு தேவையான எல்லா வழிகளையும் செய்யுங்க, நிச்சயமாக அந்த கனவு மெய்ப்படும். நீங்கள் யோசிக்கலாம், நான் கனவு தான் கண்டுட்ருக்கேன் ஆனால் அது நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதையும் கூட சேர்ந்து யோசிச்சு பாருங்கள், அதுக்கான பயிற்சி முயற்சி செயல் திட்டங்கள் ஏதாவது நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு. அப்படி செஞ்சிட்ருக்கீங்கன்னா நிச்சயமாக அந்த கனவு ஒரு நாள் மெய்ப்படும். புதுசாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஸ்டார்டிங்கில் ரொம்பவே பெருசாக இருக்கும். இவ்வளோ பெருசு இருக்குது, இதை நம்மளால் முடிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதுவே கொஞ்சம் பழக பழக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்பவே ஈஸியாகிடும். சின்ன பிள்ளையாக இருந்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, சைக்கிள் ஓட்டும் போது, எல்லா முறையும் விழுந்து எழுந்து தான் அதை நம்ம கற்றுட்டு இருந்திருப்போம். சில பேர் அதுலேயும் திறமசாலியாக கீழே விழாமலே சைக்கிள் கற்றுக்கிட்டவங்களாம் இருக்காங்க. ஆனால் பல முறை விழுந்து கற்றுக்கிட்டான் பாருங்கள், அவன் ஒரு ரேசராக இருப்பான். விழாமலே கற்றுக்கிட்டு இருந்திருக்கான் பாருங்கள், அவன் சும்மா நார்மலாக ஓட்டுறவனாக இருப்பான். நான் சொன்னதில் சில மாறுதல் கூட இருக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ அடிபடுறீங்களோ அதுக்கு ஏற்ற பயன் விளைவு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி, விடாமல் போராடுங்க, சக்ஸஸ் உங்களை தேடி வந்து கூப்பிடும். நீங்கள் எந்த செயல் எடுத்தாலும் அதில் நெகட்டிவாகவே முடியுதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு விஷயம் பறி போயிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? நிச்சயமாக அதை விட பெரிய விஷயம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. இந்த சின்ன விஷயம்லாம் உங்களுக்கு ஏற்றதே கிடையாது. அந்த பெரிய விஷயம் வர வரைக்கும் தொடர்ந்து போராடிட்டே இருங்க. அந்த கிடைக்காம போன விஷயங்களுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய நல்ல விஷயமாக உங்களுக்கு கிடைக்கும். நான் ஸ்டார்டிங்கில் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் இல்லையா, வெற்றி தோல்வி இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தப்பட்ட ஒரே விஷயம், இதால் தான் வெற்றியும் தோல்வியும் பிறருக்கு பிறர் மாறுபடுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் இல்லையா? அதுக்கான விடை என்னென்னா உங்களோட மனசு தான். ஆமாங்க, உங்களோட மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த விஷயம் நிச்சயமாக முடியும். உங்களால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் முடியாது. வெற்றி பெற முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே வெற்றியால் தான் முடியும். முடியாது, எனக்கு தெரியாது, வராது அப்படின்னு நீங்கள் மனசு வச்சு அந்த வேலையை பண்ணிங்க, கண்டிப்பாக அது தோல்வியில் தான் போய் முடியும். அப்போ இதுதான் டிஃப்ரெண்ட், வெற்றியாளருக்கும் தோல்வியாளருக்கும் இருக்கிற ஒரே டிஃப்ரெண்ட்ஸ் இது தான், உங்களோட மனசு தான் காரணம். முடியும்னு நினச்சி ஒவ்வொரு வேலையும் செய்யுங்க, நிச்சயமாக அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு காட்ட உங்களால் மட்டும்தான் முடியும். நம்பிக்கை வைங்க, உங்களுக்காக படைக்கப்பட்டது யாராலையுமே பறிக்க முடியாது. உங்களுக்காக படைக்கப்பட்டது உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்குது, அதை நோக்கி பயணுங்க, நிச்சயமாக அது உங்களுக்கு தான். உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், அது எங்களுக்கு கொஞ்சம் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ கூட தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். நன்றி.